வணக்கம். இப்போ பார்க்க இருப்பது ஐஞ்சிறு காப்பியம். இதுவரை நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி எல்லாமே வந்து அணிகலன்களை ஒட்டி தான் வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் ஐஞ்சிறு காப்பியங்களுடைய பெயர், அதனுடைய கட்டமைப்பு என்னென்னு நம்ம வரிசையாக ஒரு மேற்பார்வையாக பார்க்கலாம். ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம வந்து காப்பியங்கள்னால் என்ன, அறம், பொருள், இன்பம், வீடு, பெரு, இது நான்கும் இருந்துச்சுன்னா ஐம்பெரும் காப்பியங்கள். இந்நான்கில் ஒன்றோ ஏதோ ஒன்று குறைந்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுதி பொருட்கள் இருந்தால் ஐஞ்சிறு காப்பியம் என்று நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த ஐஞ்சிறு காப்பியங்களுக்குன்னு தனி வரையறை இருக்கிறது. அதனால தான் இது ஐஞ்சிறு காப்பியங்களாக இடம்பெற்றுள்ளது. வடமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐஞ்சிறு காப்பியங்களை பஞ்சமகா காவியம், பஞ்ச காவியம் என்ற பாகுபாடு உண்டு. இதனை ஒட்டியே தமிழிலும் ஐம்பெரு காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் என்ற ஒரு பாகுபாடு இருக்கிறது. நல்லா கவனிங்க. வடமொழியில் இது வந்து காப்பிய இலக்கண மரபில் நான் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு இந்த ஒரு தெளிவுக்காக, ஒரு புரிதலுக்காக நான் சொல்லியிருக்கேன். வடமொழியில் பஞ்சமகா காவியம், பஞ்ச காவியம் இந்த சொல்லை வந்து நான் வந்து காப்பிய இலக்கணத்தில் கொடுத்துருக்கேன். அப்படி பஞ்சமகா காவியம், பஞ்ச காவியம் என்று சொல்லுவது, மகா காவியங்கிறது ஐம்பெரு காப்பியம், அப்போ பஞ்சமகா காவியம் என்பது ஐம்பெரு காப்பியம், பஞ்ச காவியம் என்ற பாகுபாடு உண்டு. இதனை ஒட்டியே தமிழிலும் ஐம்பெரு காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம் என்ற ஒரு பாகுபாடு காணப்படுகிறது. இப்போ தமிழில் ஐஞ்சிறு காப்பியங்களாக என்னென்ன காப்பியங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சூளாமணி, யசோதர காவியம், நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் என்ற ஐந்தினை இன்று சொல்லப்படுகிறது. இந்த சூளாமணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூடாமணி அப்படிங்கிற ஒரு பெயர்லையும் இருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். சூளாமணி என்பது சூடாமணி அப்படிங்கிற பொருள் கொள்ளலாம்ங்கிற ஒரு முன் கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதில் வந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கா, நம்முடைய தமிழ் நூல்களில் இருக்கா அப்படிங்கன்னா இல்லை, ஒன்று இரண்டு இல்லை. நீலகேசியெல்லாம் ரொம்ப சிறந்த நூல்கள், அதே போல் உதயனகுமார காவியம், நாககுமார காவியம் இன்னைக்கு இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இப்போது ஐம்பெருங்காப்பியங்களை வரிசைப்படுத்துக்கன்னா சீவக சிந்தாமணி தான் வரிசைப்படுத்த முடியும். ஏன்னா சீவக சிந்தாமணி பெருங்காப்பியமாக நம்ம கண்டு அதோடைய பாடல் அடி, சந்த ஓசை, கருத்துக்கள், நயம் எல்லாமே சிறந்து ஒரு ஐம்பெரும் காப்பியத்தினுடைய இலக்கணத்திற்கு உரிய அனைத்து கொள்கையும் அது பெற்று இருப்பதனால முதலில் வைத்தார்கள். இப்போது ஒரு நமக்கு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஐஞ்சிறு காப்பியங்களை வரிசைப்படுத்து அப்படின்னா சூளாமணி, யசோதர காவியம், நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம். சூளாமணி எப்படி வந்து சீவக சிந்தாமணி எவ்வளோ சிறப்புடையதோ அதே போல தான் சூளாமணியும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. சரிங்களா? தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூல் காப்பிய பாடுபொருளான அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு ஆகியவற்றில் ஒன்றை குறைப்படினும் அது சிறு காப்பியம் என்று குறிப்பிடுகிறது. ஏற்கனவே காப்பிய இலக்கணத்தில் அதை பார்த்துருக்கோம், இருந்தாலும் சொல்லியிருக்கேன். தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூல் காப்பியம்னா எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை குறிப்பிட்டு இருக்கிறது. அந்த காப்பிய பாடுபொருளான, உறுதி பொருளான அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு ஆகியவற்றில் ஒன்று குறைந்தாலும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தாலும் அது சிறு காப்பியம் என்று கருதப்படுகிறது. அதே போல் இங்குள்ள ஐந்து காப்பியங்களில் சூளாமணிக்கு இந்த இலக்கணம் பொருந்தவில்லை. இந்த ஐந்து இலக்கியங்கள் இருக்குல்லையே, ஐஞ்சிறு காப்பியங்கள், அந்த காப்பியங்களில் சூளாமணிக்கு இந்த இலக்கணம் பொருந்தவில்லை. அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு என்ற நான்கிலும் ஏதோ ஒன்று குறைந்திருந்தாலும் ஐஞ்சிறு காப்பியம். நம்ம இதில் சூளாமணியில் வந்து எல்லாமே நிறைந்து இருக்கிறது, சீவக சிந்தாமணி போன்று இருக்கிறதுனால சொல்ல முடியாது, ஆனாலும் இது ஐஞ்சிறு காப்பியம் என்று கூறுகின்றார்கள். சரிங்களா? அதுக்கடுத்து அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு ஆகிய நான்கு பொருளையும் எடுத்து இயம்பும் ஒரு பெருங்காப்பியமாகவே அறிஞர்களால் போற்றப்படுகிறது. மேலும் சீவக சிந்தாமணிக்கு இணையான ஒரு பெருங்காப்பியம் என்பது இன்று அனைத்து தமிழ் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சூளாமணி தான் இதில் முன்வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு ஆகிய பொருள் அனைத்தும் எடுத்து இயம்பும் ஒரு பெருங்காப்பியமாக இந்த சூளாமணி இருக்கிறது என்பது தமிழ் அறிஞர்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே போல் சீவக சிந்தாமணிக்கு இணையான நூல் அப்படிங்கிறது இந்த சூளாமணி. சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, சீவக சிந்தாமணிக்கு இணையான ஒரு ஐஞ்சிறு காப்பியம் எதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சூளாமணியை குறிப்பிடலாம். அனைத்து தமிழ் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சூளாமணியினுடைய பெயர் காரணம் என்ன? சூளாமணி என்பது மகுடத்தின் முடி, மணி என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போது ஐம்பெரும் காப்பியங்களாக இருக்கட்டும், ஐஞ்சிறு காப்பியங்களாக இருக்கட்டும், முன்னாடி நம்ம சொன்னது போல எல்லாம் அணிகலன்களுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கு. குண்டலகேசி கொஞ்சம் மாறுபாடு, ஏன்னா குண்டலகேசி என்பது சுருண்ட கூந்தலை உடையவள், அணிகலன் இல்லை,
ஆனால் இயல்பாக நம்மளுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய தலையில் தலையினுடைய முடியை கொண்டு அந் அவளுடைய பெயர் அவளுக்கு ஏன் அந்த பெயர் வந்து சுருட்டைமுடைய சுருட்டையான கூந்தலை உடையவள் அதனால் அவளுக்கு குண்டலகேசி என்ற பெயர் வைத்து காப்பிய தலைவனுடைய பெயராலேயே காப்பிய நூலும் இயற்றப்பட்டது நம்ம பார்த்தோம். ஆனால் சூளாமணி என்பது மகுடத்தின் முடிமணி. சூளாமணி என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா மகுடம் தலையில் சூடப்படக்கூடிய மகுடத்தின் உரிய பெயராக இருக்கிறது. சூளாமணி என்பதற்கு நச்சினார்க்கினியரின் முடியின் மணி என்றும் நாயக மணி என்றும் பொருள் கூறுகிறார். முடியின் மணி என்ற அடிப்படையில் இயற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம சூளாமணியை கண்டிப்பாக தரணும். நாயக மணி என்ற எந்த காப்பியம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நாயக மணி என்பது சூளாமணியை குறிப்பிடுகிறது. மேலும் இதனை சூடாமணி என்றும் அழைப்பேன். நான் முன்னாடி சொன்னது போல் சூளாமணியினுடைய மற்றொரு பெயர் சூடாமணி. சூளாமணியினுடைய மற்றொரு பெயர் சூடாமணி. இதனுடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர். சூளாமணியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் தோளாமொழி தேவர். செங்கன் நெடியான் சரிதம் என்றும் இது என்றுதான் தம் நூலை குறிப்பிடுகிறார். சூளாமணியினுடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர் என்ன சொல்கிறார்னாம் செங்கன் நெடியோன் சரிதம் அப்படிங்கிற பெயரை இந்த நூலுக்கு சூட்டி இருக்கிறார். இதை மறக்காதீங்க. சூளாமணியுடைய ஆசிரியர் தோளாமொழி தேவர் தன்னுடைய நூலுக்கு எவ்வாறு மறுபெயர் கொண்டுள்ளார் அப்படின்னா செங்கன் நெடியான் சரிதம். சரிதம்னா சரித்திரம் வரலாறு நமக்கு தெரியும். செங்கன் அப்படின்னா யாருன்னு கேட்டால் சிவந்த கண்களை உடைய திருமால் கண்ணன் அவனுடைய சரிதமாக தான் இது காட்டப்படுகிறது. செங்கன் நெடியான் சரிதம் என்று அழைக்கப்படுகிறது. இது மறக்காதீங்க. அதுக்கடுத்து சூளாமணிக்கு உலகின் முடிக்கோர் சூளாமணியானான் என நான்கு இடங்களில் சூளாமணி என்ற சொல் இடம் பெறுகின்றது. புரியுதுங்களா? சூளாமணி என்பதற்கு ஏன் சூளாமணின்னு இந்த காப்பியத்திற்கு பெயர் வைத்தார்கள்? காப்பியத்தை எழுதிய தோளாமொழி தேவர் என்ன சொல்லிட்டாரு? செங்கன் நெடியான் சரிதம். நெடியான் அப்படி நெடிய குன்றத்தை உடையவன் வேங்கடமலையானோ அப்படின்லாம் பாடல்கள் உண்டு. அப்போ நெடியான் என்பது திருமாலை குறிக்கிறது, கண்ணபெருமானை குறிக்கிறது. அவர் என்ன சொல்லிட்டாரு? செங்கன் நெடியான் சரிதம் என்று பெயர் வைத்து முடித்து விட்டார். ஆனால் சூளாமணின்னு அடிக்கடி இதில் இருக்கிறதுனால இதுக்கு சூளாமணி என்ற பெயர் இடம்பெற்று இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் முடிக்கோ சூளாமணியானான் என நான்கு இடங்களில் சூளாமணி என்ற சொல் இடம்பெறுகிறது. உலகின் முடிக்கோர் சூளாமணியானான் என்ற செய்தி எந்த காப்பியத்தில் இடம்பெற்று இருக்கிறது அப்படின்னா சூளாமணி காப்பியத்தில் இடம்பெற்று இருக்கிறது. நம்ம விடை தரணும். இவை கொண்டு இந்நூலுக்கு சூளாமணி என்று பெயர் வழங்கிட்டு என்று கூறுகின்றனர். அதே போல் இந்நூலாசிரியர் அவனி சூளாமணி என்ற பாண்டியன் காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி முன்வைக்கப்படுகிறது. அவனி சூளாமணி என்ற ஒரு பாண்டியனுடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது தெரியுது. அதே போல் அவன் பெயரால் இந்நூல் வழங்கல் ஆயிற்று என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு நூலினுடைய பெயரின் தலைப்பிற்கு பெயர் காரணம் வருவதற்கு இந்தந்த காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. நிறைய காரணங்கள் இந்த சூளாமணிக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நூலாசிரியர் தோளாமொழி தேவர் இவரது இயற்பெயர் என்ன என்று தெரியவில்லை. இருந்தாலும் இவரது இயற்பெயர் ஸ்ரீவர்த தேவர் என்று கருதுகின்றனர். அதுலேயும் வந்து இது யார் சொல்கிறார் அப்படின்னா ஸ்ரீவர்த தேவர் என்று தூ ஆ கோபிநாத் ராவ் என்பவர் வந்து குறிப்பிடுகின்றார். அதே போல் திருவனம்பெலகுலாவில் உள்ள வடமொழி கல்வெட்டில் சூடாமணி என்பது என்ற சொல்லு வந்து அங்கு இடம்பெற்றிருக்கிறது. கேட்கலாம், சூளாமணி என்ற ஒரு சொல் வந்து எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது? சமண முனிவர்களால் வடிக்கப்பட்ட அந்த ஓவியம், அந்த எல்லோரா சிரவண பலகுலா எல்லோரா ஓவியம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்தில் இந்த கல்வெட்டு வடமொழி கல்வெட்டாக இருக்கிறது. அதே போல் காவியங்களுக்கு எல்லாம் சூடாமணி போன்றது. எல்லா காவியங்களுக்கும் ஒரு கிரீடமாக தோன்றக்கூடியது இந்த சூடாமணி என்று குறிப்பிடப்படுகிறது. இதை கீர்த்தி பெறத்தக்க புண்ணியம் செய்த ஸ்ரீவர்த தேவர் இயற்றினார் என்றும் குறிப்பிடுகிறது. தோளாமொழி தேவர் தான் எழுதினார் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மொழியில். ஆனால் வடமொழி கல்வெட்டில் அந்த சிரவண பலகுலா அப்படிங்கிற ஒரு அந்த கல்வெட்டில் வடமொழி கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா ஸ்ரீவர்த தேவர். தோளாமொழி தேவர்னு சொன்னது போல் ஸ்ரீவர்த தேவர் என்று தான் வடமொழியில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்ற செய்தி புதுமையாக இருக்கிறது. அதே போல் இங்கு ஸ்ரீவர்த தேவர் என்பார் ஸ்ரீவர்தமான தேவரே என்பர். வர்தமான காவியம் அப்படிங்கிற காவியம்லாம் இருக்குது வடமொழியில். அதே போல் இங்கு ஸ்ரீவர்த தேவர் என்பவர் யார் அப்படின்னா ஸ்ரீவர்தமான தேவர் என்பவரே அப்படிங்கிற ஒரு சொல்லு சொல்லப்படுகிறது. இவர் சொல்லில் தோற்காதவர் என்று பொருள். ஸ்ரீவர்தமான தேவர் என்றால்
இவர் சொல்லில் தோற்காதவர் அப்படிங்கிற பொருளை குறிப்பிடுகிறது. வெல்லும் சொல் வல்லார் என்பதால் தோளாமொழி தேவர் என அழைக்க பெற்றார். அதாவது சொல்லில் வெல்லக்கூடியவர்னால தோளான தோற்காத மொழி மொழியுடைய தேவர் என்று கருதப்படுகிறது. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது கொஞ்சம் மொழிபெயர்ப்பு தான். இப்போ தமிழில் வந்து தோளாமொழி, தோளானா தோற்காத, எதையும் வென்றெடுக்கக்கூடிய மொழியை உடையவர் என்று இந்த ஆசிரியருக்கு ஒரு சிறப்பு பெயராக கருதப்படுகிறது. அதே போல் இவர் தரும தீர்த்தங்கர் இடத்து ஈடுபாடு கொண்டவர். தீர்த்தங்கர் இருப்பாங்க சமண முனிவர்களில் தீர்த்தங்கர், அதில் தரும தீர்த்தங்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்திருக்காரு. அப்புறம் கார்வெட்டி அரையன் என்ற தலைவன் ஆதரவுடன் வடமொழி மகாபுராணத்தில் உள்ள சிரேயோம்ச சுவாமி சரிதத்தின் ஒரு பகுதியான பிரசாபதி அரசன் வரலாற்றை பாடுவதாக சூளாமணி காப்பியம் இருக்கிறது. சூளாமணி காப்பியம் வந்து எப்படி இயற்றப்பட்டது அப்படின்னா, இவர் யார், தோளாமொழி தேவர் ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கார்னா, அந்த தீர்த்தங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தரும தீர்த்தங்கருடைய ஈடுபாடு ஒரு சிஷியனாக இருக்கிறாரு. கார்வெட்டி அரையன் என்ற தலைவன் ஆதரவுடன் வடமொழி மகாபுராணத்தில் சொல்லப்பட்ட சீரேயாம்சே சுவாமி சரிதத்தின் ஒரு பகுதியான பிரசாபதி அரசன் என்ற அரசனுடைய வரலாற்றை கூறும் ஒரு காப்பியமாக இடம்பெற்று உள்ளது. வடமொழியில் பிரசாபதி அரசனின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் சூளாமணி காப்பியம். அதே போல் இந்த காப்பியங்கள் வந்து எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்கிறத நம்ம பார்க்கலாம். சூளாமணி காப்பியம் பாயிரமும் 12 சர்க்கங்களும் 2131 விருத்தப்பாக்களும் கொண்டது. அதாவது அந்த ஐஞ்சிறு காப்பியத்தில் காப்பியங்களிலே சிறந்த காப்பியம் அப்படின்னா சூளாமணி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், சூளாமணி காப்பியம் பாயிரமும், பாயிரம்னா வாழ்த்துப்பாட்டு, பாயிரமும் 12 சர்க்கங்களும் 2131 விருத்தப்பாக்களும் கொண்டு திகழ்கிறது. சூளாமணி காப்பியத்தில் எத்தனை சர்க்கங்கள் அப்படின்னு கேட்டால் 12 சர்க்கங்கள். எத்தனை விருத்தப்பாக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2131 விருத்தப்பாக்களை கொண்டிருக்கிறது. பாயிரப்பகுதி 6 பாடல்களை கொண்டுள்ளது. பாயிரப்பகுதிங்கிறது ஒரு 2 பாடல் இல்லை சில வரிகளே முடித்துருவாங்க, ஆனால் இதில் வந்து 6 பாடல்களை கொண்ட ஒரு பாயிரப்பகுதியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. முதல் பாடல் அருகன் துதி, அடுத்த பாடல் செங்கன் நெடியான் சரிதம் செப்பல்லுற்றேன் என காப்பியம் யாரை பற்றியது என்பது இந்த நூலாசிரியர் வந்து எடுத்துரைக்கிறார். முதல் பாடலில் பாயிரமாக என்ன இருக்கிறது, அருகன் துதி. அப்போ அருகன்னா சமண மதத்தை சார்ந்த ஒரு கடவுள், அருக தேவன். அப்போ இது வந்து சமண நூல் சரிங்களா. ஏற்கனவே வந்து செங்கன் நெடியான் சரிதம் என்ற நூல் தான் இந்த நூலுக்கு ஆசிரியர் பேர் வச்சுருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, செங்கன் நெடியான் சரிதம் செப்பல்லுற்றேன், அவனுடைய வரலாற்றை நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு காப்பியத்தை வந்து ஒரு வார்த்தையை போட்டு இந்த தோளாமொழி தேவர் எழுதியிருக்காரு. இதில் வந்து செங்கன் நெடியான் சரிதம் செப்பல்லுற்றன் என்று கூறியவர் யான்னு கேட்டால் தோளாமொழி தேவர் தான் சரிங்களா. அதுக்கடுத்து நூல் நெடுஞ்சேந்தன் அவையில் அரங்கேற்ற பெற்றதாக இந்த பாயிரம் குறிப்பிடப்படுகிறது. யாருடைய அவையில் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா நெடுஞ்சேந்தன், இந்த சேந்தன் சேத்தன் அப்படிங்கிற பேர்லாம் கன்னடாவில் தான், சேத்தன்கிறது கன்னடாவில் தான் இருக்கும், சேந்தன்கிறது தமிழ்நாட்டிலையும் இருக்கும் கன்னடாவிலையும் இருக்கும் மலையாளத்திலையும் இருக்கும், ஆனால் வந்து இந்த நெடுஞ்சேந்தன் அவையில் தான் அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. கேள்வி கேட்கும்பொழுது சூடாமணி யாருடைய அவையில் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா நெடுஞ்சேந்தன் என்ற ஒரு அவையில் தான் அரங்கேற்றப்பட்டது. அது இல்லாமல் கம்பராமாயணம் யாருடைய அவையில், குலோத்துங்கனுடைய அவையில் வந்து திருவரங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒப்பிட்டு தான் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஒப்பிட்டு கருத்தை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நாட்டு சருக்கம், நகர சருக்கம், குமார கால சருக்கம், ரத நூபுர சருக்கம், மந்திரமாலை சருக்கம், தூதுவிடு சருக்கம், சீயவதை சருக்கம், கல்யாண சருக்கம், அரசியல் சருக்கம், சுயம்வர சருக்கம், துறவு சருக்கம், முக்தி சருக்கம் என 12 சருக்கங்களை கொண்டுள்ளது. சூளாமணி காப்பியம் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 12 சருக்கங்களை கொண்டு உள்ளது. இப்போ இதில் வந்து நம்ம காப்பிய இலக்கணத்தில் பார்க்கும் பொழுது காப்பியம்னா என்ன, காப்பியத்தில் வந்து இலக்கணத்தில் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி இருக்கணும், முடிசூடுதல் இருக்கணும், குழந்தை பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பெல்லாம் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த சூளாமணியில் பாருங்கள், சிவக சிந்தாமணியில் எப்படி அந்தந்த காட்சிகள் இடம்பெறுகிறதோ அதே போல் தான் இதுலேயும் இருக்குது.
நாட்டு சருக்கம், நகர சருக்கம், நாடு பற்றி இருக்கணும், மலை பற்றி இருக்கணும், கடல் பற்றி இருக்கணும், ஆறு பற்றி இருக்கணும், நம்ம ஒரு 18 உறுப்புகள் நம்ம பார்த்தோம் காப்பியில் கடத்தில். அந்த அடிப்படையில் தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டு சருக்கம், நகர சருக்கம், நகரம் பற்றி இருக்கிறது. குமார கால சருக்கம், குழந்தை வந்து குழந்தை பிறக்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா, அப்போ குமார கால சருக்கம் இருக்கிறது. ரத நூபுர சருக்கம், ரதம் யார் ஓட்டி போவா, மன்னன் தான் ஓட்டி போவோம், அந்த செய்தி இதில் இடம்பெற்று இருக்கிறது. மந்திர சாலை சருக்கம், மந்திரம் வேள்விகள் நடத்தக்கூடிய இடம் அல்லது மந்திரங்களை ஓதக்கூடிய வேதங்களை ஓதக்கூடிய கற்கக்கூடிய இடத்தை பற்றி இந்த சருக்கம் சொல்லுகிறது. தூது வீடு சருக்கம், தூது கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று ஒரு காப்பிய பண்பில் இருக்குது. காப்பிய பண்பில் உள்ள அந்த லெசனை பார்த்தா உங்களுக்கு தெரியும், தூது வீடு சருக்கம் இருக்கிறது. சீய வதை சருக்கம், சீய வதைனா சீயங்கிற வார்த்தை வந்து எதனை எதனை சொல்கிறாங்கங்கிறது புதுமையாக இருக்குது. கல்யாண சருக்கம், திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சருக்கம் இருக்கிறது. அரசியல், முடிசூடுதல், போர் நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து காப்பிய பண்பில் இருக்குன்னு அந்த செய்தி சொல்லியிருக்கேன், அந்த செய்தி இதில் இடம்பெற்று இருக்கிறது. சுயவரம் சருக்கம், நல்ல தமைந்தி நலவென்பாலையும் இந்த சுயவரம் இருக்கும், ராமன் சீதை கதையிலையும் சுயவரம் இருக்கும், கம்பராமாயணத்திலையும் இருக்கும். அதுபோல் இந்த சுயம்பர நிகழ்ச்சியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. சீவக சிந்தாமணியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையை விட துறவரமே சிறந்தது என்று சீவக சிந்தாமணி குறிப்பிடும். இல்லற வாழ்க்கையை விட துறவர வாழ்க்கையை தான் மேலானது என்று சீவக சிந்தாமணி குறிப்பிடும். அதுபோன்று துறவர நிலையை பற்றி ஒரு சொர்க்கம் வந்து சொல்கிறது. அது என்ன சொர்க்கம் அப்படின்னா துறவு என்று ஒரு சொர்க்கம் சொல்கிறது. அதே போல் சீவக சிந்தாமணியில் வந்து முக்தி மகளை மணந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கும். அந்த முக்தி சர்க்கம் இதில் இடம்பெறுகிறது. மொத்தம் 12 சர்க்கங்களை கொண்டது. அப்போது ஒரு பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணமாக இந்த சூளாமணி இருக்கிறது என்பதற்கு இந்த சர்க்கங்களை எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. காப்பிய இலக்கணங்கள் கண்டிப்பாக அந்த எபிசோடை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ அது பார்த்துட்டா தான் இதில் வந்து என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது நன்கு புலனாகும், சரிங்களா. அதுக்கடுத்து காப்பிய பண்பு. சூளாமணி காப்பிய பண்பில் சிறப்பானது, விரிவானது, நுட்பமானது, கவிதை சிறப்புடன் பல்வேறு பண்புகளுடன் சிறந்து விளங்குவதாக இருக்கிறது. பண்பில் வந்து காப்பிய பண்பில் சிறப்பானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம வந்து சர்க்கங்களை பார்த்துருக்கோம். விரிவானது, சீவக சிந்தாமணி போல ஒரு விரிவான நூலாக சூளாமணி திகழ்கிறது. நுட்பமானது, நுட்பமான கருத்தாகவும் இதில் இருக்கிறது. கவிதை சிறப்புடன் இந்த சூளாமணி காப்பியம் இருக்கிறது. இப்படி பல்வேறு பண்புகளை உடைய ஒரு காப்பியமாக சூளாமணி காப்பியம் திகழ்கிறது. அடுத்து மூன்று தலைமுறையினுடைய வாழ்வை காப்பியமாக இது எடுத்துரைக்கிறது. அது இளமை பருவத்தை, நம்ம இளமை பருவம், வாழ்க்கை பருவம், முதுமை பருவத்தை சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக இந்த சூளாமணி காப்பியம் இருந்து வருகிறது. அதே போல் ஐந்தினை, நிலவளம், நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, அறம், பொருள், இன்பம், வீடு பேறு, மந்திர ஆலோசனை, தூது, போர், வெற்றி, வேனில் விழா, சுயம்வரம், தெய்வப்போர் என காப்பியம் முழுக்க தமிழ் மனம், தமிழ் மரபு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காப்பியமாக இந்த சூளாமணி காப்பியம் திகழ்கிறது. காப்பிய பண்புன்னா நாட்டு வளம், நகர் வளம் எல்லாம் இருக்கணும், இயற்கை அமைப்போடு இருக்கணும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் ஐந்தினை, நிலவளம், நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, அறம், பொருள், இன்பம், வீடு பெறு, இது நான்கையுமே ஐஞ்சிறு காப்பியமாக சூளாமணி இருந்தாலும் இந்த நான்கு பண்பையுமே இது இடம்பெற்று இருக்கிறது. மந்திர ஆலோசனை, மந்திர ஆலோசனைனா மந்திரிமார்கள் அவர்களுடைய ஆலோசனைனா அரசியல், அரசியலும் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தூது போகக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது. போர் நிகழ்ச்சி, போர் நிகழ்ச்சியில் வந்து போர் வந்து கட்டமைக்கக்கூடிய வெற்றி தோல்வி எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையில் வந்து இருக்கக்கூடிய இளவேனில், முதுவேனில் காலத்தில் கூடிய விழா காலங்களை எப்படி வந்து சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா உரை அப்படிங்கிற ஒரு காதை இருந்ததோ அதே போல் அந்த செய்தியும், அது போன்ற வேனில் விழா என்ற ஒரு செய்தியும் இதில் இருக்கிறது. சுயம்வரம் இருக்கிறது. தெய்வ போர் என்ற ஒரு செய்தியும் இதில் இருக்கிறது. இது போன்று எல்லாமே இருப்பதனால இது வந்து ஒரு தமிழர் மரபை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு காப்பியமாக இருக்கிறது. அதே போல் சமண சமய கொள்கையை கற்றோரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது இதன் கோட்பாடாக அமைந்தாலும் பிற சமய காழ்ப்பு மற்றும் பழிப்பை ஓரிடத்தில் கூட காண முடியவில்லை. இதே போன்ற ஒரு சமய பொறை உடைய ஒரு காப்பியம்தான் கம்பராமாயணம் இருந்தது. இந்த அதே போல் இந்த சமய பொறை உடைய காப்பியமாக சூளாமணி இருக்கிறது. என்னென்னா சமண சமய கொள்கை கற்றோரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது கோட்பாடாக இருந்தாலும், உட்பொருள் அதுதான், இது சமண மத நூல், சமண மதத்திற்காக மக்களுக்காக எழுதப்பட்டது என்ற ஒரு கோட்பாடு கொண்டு இருந்தாலும் பிற சமயத்தினுடைய காழ்ப்புணர்ச்சி ஒரு பழித்தல் எதுவுமே இந்த இலக்கியத்தில் காணப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நூலில் வந்து என்ன தத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்ப்போம். சமயம், சமூகம், அரசியல் சார்பான உயர்ந்த கருத்துக்களை வெளியிடுவதில் காப்பியம் சிறந்து விளங்குகிறது. ஒரு சிறப்புடைய காப்பியம்
அப்படிங்கிறது இந்த சூளாமணி. மனித வாழ்க்கை என்பது என்ன, அதன் துன்பம் என்ன அப்படிங்கிறத தெரிகிறது, எடுத்துக்காட்டுகிறது. மனித வாழ்க்கை இன்ப துன்ப நிலை, அதே போல் இரண்டும் கலந்ததே அது ஒரு திருசங்கு சொர்க்கம் போன்றது என்பதை ஓர் அருமையான பாடலால் விளக்கி விடுகிறார் ஆசிரியர். சரிங்களா, மனித வாழ்க்கைனா என்ன, சமயம் சமூகம் அரசியல் சார்பான உயர்ந்த கருத்துக்கள், அது இல்லாமல் மனிதன் வாழ்க்கைனா என்ன, அந்த அதனுடைய துன்பம் இன்பம் என்ன, துன்பம் என்ன, அப்போ இன்பமும் துன்பமும் கலந்து ஒரு திருசங்கு சொர்க்கம் போல தான் இந்த வாழ்க்கையானது இருக்கிறது அப்படிங்கிற இந்த வாழ்க்கை யாக்கை நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூலாக சூளாமணி இருக்கிறது. ஒரு பாடல் பார்த்திங்கன்னா, யானை துறப்ப அரவு உரை ஆழ்குழி, நாள் நவீர் பற்றுபு நாளும் ஒருவன் ஓர், தேனின் அழுத்துளி நக்கும் திறத்தது மானுடர் இன்பம் மதித்தனை கொள்நி அப்படிங்கிற ஒரு பாடல் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு பாடலுடைய கருத்து, இதனுடைய கருத்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு தழுவி உருவி ஏதோ ஒரு கதையம்சமாக கிராமத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது சிறப்புடைய ஒரு வாழ்க்கை தத்துவமான ஒரு பாடல் என்று நமக்கு தெரிகிறது. இதில் என்னென்னா, யானை துரப்ப, யானை ஒருவனை துரத்துகிறது, அவன் என்ன பண்ணுறான், அவனோட செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. யானை துரப்ப, யானை துரத்துகிறது, அவன் வந்து யானைக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், ஒரு குழிக்குள்ளே போய் விழுந்துறான். அரவு உரை ஆழ்குழி, அந்த குழியில் போய் விழுந்துறான். விழுந்த உடனே அந்த குழியில் என்ன இருக்குது, நாகம் இருக்கிறது. இப்போ என்ன பண்ண முடியும், வாழ்க்கையினுடைய திருசங்கு சொர்க்கம் தான் இந்த நிலை. யானை துரத்துகிறது, யானைக்கு பயந்துக்கிட்டு ஆழ்குழியில் விழுந்த மனிதன் கீழே பார்த்தா பாம்பு இருக்கிறது, நாகம், அரவுனா பாம்பு. யானை துரப்ப, துரப்ப என்ற சொல் வந்து துரத்த, துரத்துதல் விரட்டுதல் என்ற ஒரு பொருளை குறிக்கிறது. அரவு என்பது நாகத்தை குறிக்கிறது. உரை ஆழ்குழி, அது உரை என்பது நீண்ட ஆழ்குழியில், நாள் நவீர் பற்றுப நாளும், அங்கே வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு வேரை பிடித்து கொண்டிருக்கிறான், ஒரு மரத்தினுடைய வேரை பிடித்து கொண்டிருக்கிறான். கீழே விழுந்தால் நாகம் கடித்துவிடும், மேலே சென்றால் யானை துரத்தும். என்ன பண்ணுவது, வாழ்க்கை ஒரு நிலையற்றது என்பதை உணர்ந்து அந்த வேரில் வந்து என்ன இருக்குதுன்னா, தேனி இருக்குது, தேனடை இருக்குது. அந்த தேனடையிலிருந்து ஒரு தேன் துளி விழுகிறது, அந்த தேன் துளியும் அவன் சுவைக்கிறான். இதுதான் வந்து இந்த சமண மதத்தினுடைய கொள்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யானை துரத்தப்படுகிறது, ஒரு குழியில் போய் விழறான், விழும்போது அங்கு நாகம் இருக்கிறது. ஆனால் ஒரு பயம், மேலே போனால் யானை துரத்தும், கீழே விழுந்தோம் என்றால் நாகம் கடித்துவிடும். ஆனால் என்ன செய்வது, ஒரு விழுதை பிடித்து கொண்டு அவன் தொங்குகிறான். அந்த விழுதுக்கு பக்கத்தில் தேனடை இருக்கு, தேனும் வந்து தேனடையில் உள்ள தேன் வந்து சொட்டு சொட்டாக இருக்கிறது. அந்த தேனை அவன் சுவைக்கிறான், அவன் எப்படி வேணாலும் சாக போகிறான், ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த தேனை நம்ம வந்து சுவைத்து விடலாம் என்ற ஒரு செய்தி இதில் முன்வைக்கப்படுகிறது. இது வந்து இம்மை வாழ்வையும் அருமை வாழ்வையும் முன்வைக்கப்படுகிறது. நீ மரம் செய்தால் இன்பம் அடைவாய், வீடு பேர் அடைவார் என்கிற ஒரு செய்தி தான் இந்த பாடலாக இருக்கிறது. நாள் நவீர் பற்றுபு, பற்றுபுன்னா பற்றி, நாளும் ஒருவன் ஓர், தேனின் அழித்துளி நக்கும், அதாவது சாக போகக்கூடிய காலத்தில் கூட அவன் என்ன பண்ணுறான், அந்த தேனை சுவைத்து விட்டு சாகுவோமே அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் முன்வைக்கப்படுகிறது. மானுடர் இன்பம் மதத்தினை கொள்நி, இதுதான் மானுடருடைய மானிடனுடைய இன்பம். இன்னும் இந்த இன்பத்தை விட்டு நீ என்ன பண்ணுற, முன்னாடி யானைக்கும் போக முடியாமல் நாகத்துக்கிட்டையும் போக முடியாமல் தேன் துளியை எடுத்து சுவைக்கக்கூடிய ஒருவனை போல தான் நீ சமண மத கொள்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இது முன்வைக்கப்படுகிறது. இதில் துரப்ப என்பது துரத்த விரட்ட, நாள் நவீர் என்பது தொங்கும் கொடி, நாள் நவீர் என்பது தொங்கும் கொடி, பற்றுப என்பது பற்றி, அந்த கொடியினுடைய வேரை பற்றி கொண்டு, அழித்துளி என்பது தேனடையிலிருந்து வரக்கூடிய சொட்டும் தேன். அழித்துளினா ஒரு உருவகமாக சொல்லியிருக்காரு, நிலையற்றது அந்த வாழ்க்கை, ஆனாலும் எது நிலையுடையது, இந்த இறைவனுடைய பாதத்தை பற்று கொண்டால் நீ வீடு பேறு அடையலாம், சொர்க்கம் புகலாம் என்கிற கருத்தை முன்வைக்கப்படுகிறது. சரிங்களா, இதுதான் சூளாமணியுடைய பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் சூளாமணி என்பது தலையில் சூடக்கூடிய ஒரு மணிமுடி, மணிமுடினா கிரீடம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சூளாமணியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, தோளாமொழி தேவர். தோளாமொழி தேவர் வந்து வடமொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஸ்ரீவர்த தேவர் என்று கருதுகின்றனர், அதுவும் கன்னட நாட்டில் உள்ள சிரவண பல்லக்குழாவில் தான் இந்த வடமொழி கல்வெட்டில் இந்த வர்த தேவர் என்ற வார்த்தை இருக்குது. இந்த வர்த தேவருடைய, இந்த தோளாமொழி தேவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தோற்காதவர், அதாவது பாடல்களில்
சமண கொள்கையில் தோற்காதவர் என்ற ஒரு பொருளை நம்ம பார்த்தோம். இதை கீர்த்தி பெறத்தக்க புண்ணியம் என்று ஸ்ரீ வர்ததேவர் இயற்றினார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே போல் தோளாமொழி தேவருடைய மறுபெயர்களை ஸ்ரீ வர்ததேவர், ஸ்ரீ வர்தமான தேவர் என்று அழைக்கப்படுகிறது. வர்தமான தேவர் அல்லது தோளாமொழி தேவர் என்று என்ன அர்த்தம் அப்படின்னா, வெல்லும் சொல் வல்லார் என்பது தோளாமொழியுடைய பெயருக்கு அர்த்தமாக கருதப்படுகிறது. யாருக்கிட்ட வந்து இவர் வந்து ஈடுபாடு கொண்டிருந்தார் அப்படின்னா, தரும தீர்த்தங்கரரிடம் ஈடுபாடு கொண்டிருந்தார். கார்வெட்டி அரையன் என்ற ஒரு தலைவனுடைய ஆதரவுள்ள வடமொழி மகாபுராணத்தில் உள்ள சிரயோம்ச சுவாமி சரிதத்தின் ஒரு பகுதியான பிரசாபதி அரசன் என்ற வரலாற்றை கூறும் ஒரு நூலாக இது இருக்கிறது அப்படிங்கிற பார்த்தோம். அதே போல் 12 சர்க்கங்கள், 2131 விருத்தப்பாக்களை இந்த நூல் கொண்டு இருக்கிறது. செங்கன் நெடியான் சரிதம் என்ற நூலினுடைய இந்த சூளாமனுடைய மறுபெயராக செங்கன் நெடியான் சரிதம் என்று நம்ம பார்த்தோம். இவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒரு சூளாமணி காப்பியம் 5 காப்பியங்கள் ஒன்று என்பது நன்கு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.